வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடையில் வந்து 6000 அதிகமான வந்து காலிப்பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க விற்பனையாளர் கட்டுனர். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 15ஆம் தேதியிலேருந்து இன்டர்வியூ இருக்கும், அது நேர்முக தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அதற்கான கால் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, சரிங்களா? அது நுழைவுச்சிட்டு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்வியூ கலந்து கொண்டோம்னா இந்த கால் டிக்கெட்டை கொண்டு போகணும். ஸோ அந்த கால் டிக்கெட் தான் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ முதல்ல வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா ஒரு சில தினங்களில், ஒரு 2-3 நாட்களில் கூட வந்துடும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்கிற ப்ரொசீஜர் மற்ற மாவட்டத்துக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வியூவுக்கு என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இன்டர்வியூவில் வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, அது வேறு விஷயம். அதுக்கு முன்னாடி வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடைபெறும். அதுக்கு வந்து நம்ம எந்தெந்த வகையில் தயாராக இருக்கணும், என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கடைசியில் கமெண்ட்டில் தெரிவிங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அது பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்டரில் அவங்க சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கணினிவெளி விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தகுதிகளுக்கான அனைத்து மூல சான்றிதழ், ஸோ எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணும் போது என்னென்ன தெரிவிச்சிருந்தீங்களோ எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் வேணும், கொண்டு வரணும். அதே போல் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் அப்படிங்கிறத ஜெராக்ஸ் காப்பி, அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பியில் உங்கள் செல்ஃப் அட்டஸ்டட். செல்ஃப் அட்டஸ்டட்னா என்னென்னா உங்கள் சைன் தான், சரிங்களா? அந்த ஜெராக்ஸ் காப்பியில் வந்து சைடில் வந்து செல்ஃப் அட்டஸ்டட்னு போட்டு கீழே அண்டர்லைன் போட்டு உங்கள் சைனை போட்டுருங்க. ஸோ இதுதான் செல்ஃப் அட்டஸ்டட், ஓகேவா? இந்த செல்ஃப் அட்டஸ்டடு ஜெராக்ஸ் காப்பி 2 செட்டு. ஸோ தவறாமல் கொண்டு வருமாறு அறிவுறுத்தப்படுகின்றன. சுய சான்றளிக்கப்பட்ட 2 ஒளிம நகல்களை, அது செல்ஃப் அட்டஸ்டட் போட்டோ காப்பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 செட்டு ஜெராக்ஸ் வந்து நீங்கள் வந்து கொண்டு போகணும் வித்து செல்ஃப் அட்டஸ்டட், ஓகே? இதுதான் வந்து அவங்க முக்கியமாக சொல்லியிருக்காரு. பிறந்த தேதிக்கான ப்ரூஃப் வந்து 10th ஆர் 12th மார்க் ஷீட் வந்து கண்டிப்பாக இருக்கணும், சரிங்களா? கல்வி தேதிக்கான சான்றிதழ், அதுக்காவது மாவட்ட ஆட்சிப்பு நிலையை அறிவிக்க உள்ளவாறு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நீங்கள் எக்ஸாமி மேன் இருந்தீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட்டு, மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா ஸோ அதுக்குள்ளேயே சர்டிஃபிகேட்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதில் பர்சன்டேஜில் கரெக்டாக இருக்கணும், மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து ஆதரவற்ற விதவை, நார்மலாக விடோ கிடையாது, ஆதரவற்ற விதவை அப்படின்னு நீங்கள் சான்றிதழ் வச்சுருக்கணும். ஸோ அவங்க தான் அந்த சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக கொண்டு சொல்லணும். அந்த சர்டிஃபிகேட் அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தா, அப்ளை பண்ணும்போது நான் ஆதரவற்ற விதவை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தா அதற்கான டாக்குமெண்ட்டை கொண்டு போகணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ விண்ணப்பத்தில் உள்ளது போன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணீங்களா அதோட அதே போல் அதே ஃபோட்டோ தான், சரிங்களா? அந்த ஃபோட்டோட 2 காப்பி, சரிங்களா? 2 ஃபோட்டோ கொண்டு போகணும். அதே போல் ஏற்கனவே நீங்கள் வேலை பார்த்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து NOC நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், இவங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பர்டிகுலர் கன்சர்ன் கம்பெனிலேருந்து நீங்கள் NOC வந்து வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிர்ணயிக்கப்பட்ட கல்வித்திறனை தமிழ் வழியில் பயின்றதுக்கான சான்றிதழ், ஸோ நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு இடஒதுக்கீடு கேட்டீங்க அப்படின்னா அதற்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக வந்து கொண்டு போகணும். அப்புறம் வந்து அதே போல் வந்து முதல் தலைமுறை பட்டதாரி, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கேட்குறவங்களும் அந்த சர்டிஃபிகேட்டு கொண்டு போகணும். விண்ணப்பதாரர் சான்றிதழ் சரிபார்த்தல் மற்றும் நேர்முக தேர்வுக்கு குறித்த நாள் மற்றும் நேரத்தில் தவறாது கலந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார். தவறும் பட்சத்தில் வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே குறிப்பிட்ட நாளில் மூல சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பின்னர் தகுதி வாய்ந்த நபர்கள் மட்டும் அன்றைய தினம் நடைபெறும் நேர்முகத் தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார். ஸோ இங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராப்பராக முடித்தா தான் நெக்ஸ்ட் லெவல் இன்டர்வியூக்கு அனுப்புவாங்க. ஸோ இதிலே வந்து நீங்கள் கொண்டு வரலைன்னா இதிலே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விண்ணப்பதாரர் அவர் கணினிவெளி விண்ணப்பத்தில் தெரிவித்துள்ள விவரங்களின் அடிப்படையிலேயே நேர்முகத் தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார். விண்ணப்பத்தில் தெரிவித்துள்ள விவரங்கள் ஏதேனும் தவறு என கண்டுபிடிக்கப்பட்டால் அவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு நேர்முக தேர்வுக்கு தகுதியற்றவராக கருதப்படுவார். ஸோ நீங்கள் எதுவும் ஃபால்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்த டேட்டாவும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்றைக்கு வந்து பெற்றோர்கள் உறவினர்கள் நேர்முக தேர்வுக்கு கூட்டத்திற்கு உள்ளே வர அனுமதி இல்லை. மேலும் மொபைல் ஃபோன்
விலை மதிப்புள்ள பொருட்களின் நேர்முகத்தை கொண்டு வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு கொண்டு வரக்கு தொடர்ந்து போனால் மாவட்ட ஆட்சியர் பின்னரையும் பொறுப்பாக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு வந்து இந்த கேட்ஜெட், எலக்ட்ரானிக் டிவைஸ், மொபைல் எதுவுமே உள்ளே கொண்டு போயிடாதீங்க. பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி தவறான வழியில் வேலை வாங்கி தருவதாக கூறும் இடைத்தரகர்களிடம் விண்ணப்பதாரர்கள் மிகவும் கவனமாக இருக்குமாறு எச்சரிக்கப்படுகிறார்கள். இது போன்ற தவறான நபர்களால் விண்ணப்பதாரர்கள் எவ்வித இழப்புக்கும் மாவட்ட ஆட்சியர் பின்னரையும் பொறுப்பாகாது. ஸோ நம்ம வந்து தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டு வரோம், யார்கிட்டையும் காசு கேட்குறாங்க அப்படின்னு கொடுத்து ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதே தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அவங்க காசு கொடுத்துட்டு என்ன என்ன வேலை தர மாட்டீங்கன்னு இங்கே போய் யாரையும் கேட்டுறாதீங்க. ஸோ உங்கள் மேலே கேஸ் கொடுத்துருவாங்க, சரிங்களா? அதனால் வந்து யாரை நம்பி நீங்கள் யாரும் காசு கொடுக்க வேணாம், நேர்மையை வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஸோ அதை தான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த நேர்முகத் தேர்வுக்கு நீங்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பது முற்றிலும் தற்காலிகமானது. உங்களது சான்றிதழ் சரிபார்ப்பின் போது நீங்கள் ஏதேனும் சான்றிதழ் சமர்ப்பிக்க தவறினால் உங்களது நேர்காணல் ரத்து செய்யப்படும் என்பதை அறியவும். ஸோ ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா உங்களோட இன்டர்வியூ கேன்சல் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுவாங்க, சரிங்களா? ஸோ அதே போல் வந்து ஒரு கேஸ் நடக்குது, அந்த தீர்ப்பை பொறுத்தும் இந்த தீர்ப்புக்கு உட்பட்டது அப்படிங்கிறதும் இதில் கடைசியில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மற்ற மாவட்டங்களுக்கு வந்து வெப்சைட் லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அப்பப்போ அந்த லிங்கை கிளிக் பண்ணி கால் டிக்கெட் வந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு விழுப்புரம் மாவட்டத்துக்கு மட்டும்தான் நுழைவுச்சீட்டு வந்து அந்த லிங்க் ஆக்டிவேட் ஆகிருக்கு. இதே போல் மற்ற மாவட்டங்களுக்கும் விரைவில் வந்துடும். ஸோ தொடர்ந்து வந்து இணைந்திருங்கள். ஸோ இந்த டாக்குமெண்ட் கொண்டு போகிற என்னென்ன கொண்டு போகிறதில்ல ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம்.